வணக்கம் சாமி, பத்தனம்திட்டா பற்றி ஒரு புதிய அப்டேட் கிடச்சிருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா 6 மணி பஸ் 50 ரூபா விலை கம்மி பண்ணியிருக்காங்க, 8 மணி பஸ் 100 ரூபா விலை கம்மி பண்ணியிருக்காங்க. நேற்று 4 மணி அளவில் லாகின் இஷ்யூ சரி பண்ணிட்டாங்க, அதாவது லாகின் ரிசியூம் பண்ணிட்டாங்க. உடனே லாகின் யாருக்குமே அவ்வளவு விர்ச்சுவல் டிக்கெட் அவைலபிலிட்டி செக் பண்ண முடியல, லோடிங் ஆகிட்டே இருக்கு சொன்னீங்க. நேற்று 4 மணி அளவில் அதை சால்வ் பண்ணிட்டாங்க. எப்போ எல்லாருமே லாகின் ஆகுது, விர்ச்சுவல் டிக்கெட் அவைலபிலிட்டி ஷோ ஆகுது. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் இஷ்யூ சொன்னீங்க, பெண்டிங் வந்து ஒரு ஃபியூ பீப்பிள்ஸ் பண்ணால் சரியாக இருக்குது, மீதி யாருக்குமே சரியாவில், அது குயிக்காக சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ணது பிறகு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், பெண்டிங் பற்றி கவலைப்படாதீங்க. அகைன் பார்த்தீங்கன்னா பத்தனம்திட்டாவிலேருந்து நிலக்கலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்குங்க, 46.9 கிலோமீட்டர் வியா NH 183A, 1 hour 13 minutes ட்ராவல் ஆகும். உடனே நிறைய பேர் டவுட் கேட்டீங்க, அதாவது செங்கனூர்லேருந்து நெல்லுக்கல் போகலாமா இல்லை பத்தனம்திட்டாலேருந்து நெல்லுக்கல் போகலாமா கேட்டீங்க. உடனே நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறீங்கன்னா சென்னையிலேருந்து செங்கனூருக்கு ட்ரெயின் இருக்குது, 2 ட்ரெயின் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து செங்கனூர் வந்துட்டு செங்கனூர்லேருந்து நெல்லுக்கல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர் தான். இதுவே நீங்கள் பத்தனம்திட்டாலேருந்து நெல்லுக்கல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டர், ஒரு 15 கிலோமீட்டர் இது கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் செங்கனூர்லேருந்து நெல்லுக்கல் போகிறது பெஸ்ட், ஏன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து செங்கனூருக்கு ட்ரெயின் இருக்குது. நீங்கள் செங்கனூர் வந்த பிறகு செங்கனூர்லேருந்து நிலக்கலுக்கு பஸ் இருக்குது, அது நீங்கள் பஸ் போச்சிங்கன்னா ஈஸியாக குயிக்காக ரீச் பண்ணிடலாம். அகைன் பார்த்தீங்கன்னா பத்தனம்திட்டாவில் ரூம் கேட்டிங்க, சில பேருக்கு வந்து செங்கனூரில் கம்ஃபர்டபுளாக இல்லை, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, பத்தனம்திட்டாவில் ரூம் ஸ்டே பண்ணது கேட்டிங்க, நைட் ஸ்டே கேட்டிங்க. பத்தனம்திட்டாவில் ஒரு 11 இடத்துல ரூம் இருக்குது, அது 11 இடத்துக்கு நான் ரூமுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. விலை எல்லா விலையிலையும் ரூம் அவைலபிள் இருக்குது, 793 ரூபாலேருந்து ரூம் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எல்லா ரூம் எல்லா விலையிலையும் தேடினாலும் ரூம் கிடைக்கும். டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் தேவையான ரூம் புக்கிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ட்ரெயின் December 15th ட்ரெயின் ஈவினிங் 3:20 ஒரு ட்ரெயின் இருக்குது, 13 hour 35 minutes ட்ராவல். 2 இயர்ஸில் ஒரு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பார்க்கும் 240 ரூபா இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 265 ரூபா இருக்குது, ஒரு 25 ரூபா விலை ஏற்றிருக்காங்க. SL 3A 2A அதில் அவர் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. அகெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து 7:45 ட்ரெயின், 13 hour 6 minutes ட்ராவல், சென்னையிலேருந்து செங்கனூருக்கு. இதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, 2S SL 3A 2A 1A அதே ப்ரைஸ் தான். பஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கான பஸ், ஃபஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சரை மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, 13 hour 34 சீட். நம்ம நேற்று பார்க்கும்போது 30 சீட் தான் இருந்தது, ஒரு 4 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நல்ல விஷயம் தான். 6200 ரூபாய் இந்த 6:30 பஸ் தான், ஒரு 50 ரூபா விலை கம்மி பண்ணியிருக்காங்க. 12 hour ட்ராவல், 12 hour 45 minutes 26 சீட், 6300 ரூபாய். நம்ம நேற்று பார்க்கும்போது 1350 ரூபா இருந்தது, ஒரு 50 ரூபா விலை கம்மி பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். இந்த 8 மணி பஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க, நம்ம நேற்று பார்க்கும்போது 1300 ரூபா இருந்தது, எப்போ 1200 ரூபா தான் இருக்குது. 11 hour 30 minutes ட்ராவல், 44 சீட் இருக்குது. வேறு எதனா இதில் அப்டேட் கேஷாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். செங்கனூரில் ரூம் புக் பண்ணுறதா தான், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருவனந்தபுரத்தில் ஸ்டே பண்ணுறதா தான் பண்ணால், அதுக்கான ரூம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் நேம் இமெயில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுவாங்க, அது நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு புக் லோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரூம் புக் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். பெரிய பதிவு பம்பு அப்டேட் கேஷாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், 7 மணி அலோவ் பண்ணுறாங்க, பட் அங்கே போய் கூட்டமாக கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு 10 பேர் போனீங்கன்னா ஒரு 10 பேரும் மூணு குழுவாக பிரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் போங்க, அப்புறம் ஒரு 4 பேர் போங்க, அப்புறம் ஒரு 3 பேர் போங்க. அப்படி போனீங்கன்னா டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இருமுடி நீங்கள் வீட்டிலேருந்து கட்டிட்டு போகிறது நல்லது, ஏன்னா அங்கே பம்பால் கட்டுறது கட்டாமல் இருக்கிறது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அங்கே இருக்கிற க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த 3 hour டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க. நிலக்கல்ல உங்களுக்கு கொடுக்குற டைமிங்கில் வந்து 3 hour முன்னாடி நீங்கள் அதை நிலக்கல் ரீச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களுக்கு ஈவினிங் 4 மணி தராங்கன்னா நீங்கள் மதியம் 1 மணிக்கெலாம் நெருக்கலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஃபார்மாலிட்டி ஸ்டாம்ப்லாம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். நெகட்டிவ் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதே நல்லது. அகைன் பார்த்தீங்கன்னா இ பாஸ் ஒன்றும் நிறைய பேர் கஷ்டம் நினச்சிருக்கு, இ பாஸ் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், 5 நிமிஷத்தில் இ பாஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஜஸ்ட் ஒரு அவங்க டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணிவிங்க, அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, அந்த மெசேஜ் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த PDF டவுன்லோட் ஆகிடும், அது நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக இ பாஸ், அதுதான் உங்களுக்கு இ பாஸ், அதுதான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். வேறு என்ன சப்ளிமெண்ட் அப்டேட்ஸ் நியூஸ் கேச்சா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறேனே அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, அவங்க கொடுக்குற நெய் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, அவங்க அபிஷேகம் பண்ண நினைத்துருவாங்க, அதை நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செங்கனூர்லேருந்து நெல்லுக்கிறதுக்கு பஸ் டைம்
சென்னூர்லேருந்து நெல்லுக்கலுக்கு பஸ் டைமிங். வேறு என்ன சபரிமலை அப்டேட்ஸ் நியூஸ் கட்சி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஐயப்பன் டெம்பிள், வேறு என்ன சபரிமலை டெம்பிள், சாமியசனமே. இப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேர்னா ஒருத்தர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.